ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம தேனி டு காஷ்மீர் ரைடோட டே 13. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரிஷிகேஷில் இருக்கோம். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷிகேஷ்லேருந்து மணாலி ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. பட் வந்து இங்கேருந்து மணாலி வந்து 460 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரே நாளில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி இப்படி ரூட் எப்படின்னு தெரில. அதனால் வந்து 5:00 வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். 5:30 வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் எங்கே நம்ம வரைக்கும் ரீச் ஆகிறோமோ அங்கே ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராக புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம விளாக்ஸ், நம்ம காஷ்மீர் ரைடோட விளாக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து காஷ்மீர் ரைட் 2024 வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குங்க. ப்ளேலிஸ்ட்டில் அதை கிளிக் பண்ணி நம்ம விளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் வந்தவேல அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வண்டி விட்டே பேசிட்டு போகலாம் வாங்க. ரிஷிகேஷ் ஒரு சரியான ஸ்பாட்டுங்க. நல்ல இந்த இடம்லாம் பார்த்திங்களா, ஃபுல்லாக ஃபாரினர்ஸு அந்த மாதிரி ஆட்கள்லேயே நிறையா பேர் வராங்க. இங்கெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலுங்க, ஜாயிண்ட் அடிக்கிறதெல்லாம் அப்படியே ரோட்லேயே அவங்க பாட்டு கடிச்சிக்கிடுவாங்க. இப்போ கூட நாங்கள் காலைல காஃபி குடிக்கும் போது பார்த்தோம், அவங்க பாட்டு ஜாலியாக ரோட்லேயே இந்த ஜாயிண்ட் அடிச்சுட்டு அவங்க பாட்டு ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. யாரும் கண்டுக்கிறவும் மாட்டாங்க. இது ஒரு கேஷுவலான ஊருங்க. நேற்று இந்த கங்கை நதியில் தான் வந்து நாங்கள் ராஃப்டிங் பண்ணோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு, அப்போ வந்து செம்ம ஜாலியாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. நீங்கள் வந்து ரிஷிகேஷ் வந்தீங்கன்னா இப்போ ரூம்ஸு இதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் நல்லா ஒரு 3-4 இடத்துல தேடி பார்த்தீங்கன்னா நமக்குன்னு செம்ம கம்ஃபர்ட்டான ரூம் கிடைக்குங்க இப்போ ரிஷிகேஷில். நம்ம சரி வந்துட்டோம், சில வரும் வரும்போதெல்லாம் செம்ம டயர்டாக வருவோம், சரி இருக்க ரூம் எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவோம். அப்படி எடுத்தோம்னாலும் பிரச்சனை இல்லை, லக்கில் ஃபஸ்ட் டைம் நல்ல ரூம் கிடச்சிரும். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க, இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தால் அந்த பேகு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். பேக் பின்னாடி சைட் பேகு, அப்புறம் மண்டைக்கு மாட்டுற துப்பி அதெல்லாமே வாங்கி வச்சுருக்கோம், கேப்பெல்லாம். ஆனால் எல்லாமே காஸ்ட்லி, பட் சூப்பராக இருக்கும். அது அந்த இதுலேயே பண்ணியிருப்பாங்க, அந்த துணியிலே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்க தலைவனா போயிட்டே இருப்பாப்புல வாட்டுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டேங்க, நான் நேற்று வந்து இங்கே சரஸ்னு ஒன்று இருக்கும், அது வந்து சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு ஒரு ஐட்டம். அது நேற்று வந்து இங்கே சரஸ் வாங்கணும், நாங்கள் 1000 ரூபான்னு சொல்லி ஒரு சுண்டு வரது தண்டி ஒரு சரஸ் வாங்கணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் கேஷ் வருங்க, இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. தப்பு கிடையாதுனா யூஸ் பண்ணணும்னு சொல்ல, இந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த கிளைமேட் அப்படி. அதுக்கப்புறம் நம்ம மேலே போகிறோம் பார்த்திங்களா, அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப அங்கேயே விளையும். கசோல்லாம் வந்து மலானா க்ரீமு, அதுக்கு அந்த ஊர் சைடு கசோல் சுற்றி மலானா மலானா க்ரீமு அதெல்லாம் வந்து கேஷுவலாக கிடைக்குங்க. போய் பார்க்கலாம் அந்த சைட்லாம் போய், அது எப்படியா அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைட்லாம் ரோட் சைட்லேயே வச்சு இது பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்ப்போம். என்ன தம்பி சரஸை போட்டு என்ன ஜாலியாக இருக்கீங்க போலயே, என்ன டேய். இன்னும் நீங்கள்லாம் எல்லா கடையிலையுமே வந்து இந்த ஓசிபி ஷீட்டு பாங்கு உக்கா அதெல்லாம் ரொம்ப கேஷுவலுங்க, எல்லா கடையிலையுமே இருக்கும். ட்ரெஸ்ஸு கடை, டீ கடை, அப்புறம் வந்து மெடிக்கல் ஷாப் மாதிரியே இருக்கும், ஆயுர்வேதா அந்த மாதிரி விற்பாங்க அங்கேயும் இருக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க ஓசிபி இந்த மாதிரியெல்லாம், அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். கொடைக்கானல கேஷுவலாக விற்பாங்க அது வேறு விஷயம், பட் வந்து அங்கே பப்ளிக்காக வந்து யூஸ் பண்ண முடியாது. இங்கெல்லாம் பப்ளிக்காவா, பப்ளிக்கே ப்ரைவேட் மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் எந்த தொல்லையும் இல்லை, நிம்மதியாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது, மன நிம்மதி வேணும்னா ரிஷிகேஷ் வந்த வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் வந்து பைக்கில் தான் வரணும் அப்படின்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது. நீ யாராவது ட்ரெயினில் இல்லாட்டி ஃப்ளைட்டில் கூட எப்படி ரூட் தரல, ட்ரெயினில் வாங்க பெஸ்ட்டு. டெல்லியில் இறங்கி டெல்லியில் ரிஷிகேஷ் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 400 ரூபாங்க ஸ்கூட்டி, இந்த பின்னாடிலாம் போட்டு ஓட்டிகிட்டு வராங்க பாருங்கள், அந்த மாதிரி ஸ்கூட்டியெல்லாம் ஒரு நாளைக்கு 400 ரூபா தான். உங்கள் பாட்டு 400 ரூபா கொடுத்து உங்கள் ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா எங்கேனாலும் ஓட்டிடலாம், சுத்தலாம், என்னனாலும் பண்ணலாம். அதே மாதிரி விமானம் இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம சந்துக்கள்லாம் அந்த பெரிய வண்டி எடுத்து எங்கேயும் சுற்றுறதுக்கு நல்லா இருக்காது. ஸ்கூட்டி பெஸ்ட்டு, ஸ்கூட்டி எடுத்து நீங்கள் லோக்கலில் எங்கேனாலும் சுற்றலாங்க, உங்களை போலீஸும் பிடிக்க மாட்டாங்க, யார் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன, சேஃப்டியாக மட்டும் ஓட்டிகிட்டு போயிடுறோம். வண்டி நல்ல கண்டிஷனாக இருந்தது போய் நாங்கள் பார்த்தோம். சும்மா வண்டி ரெண்டல் பைக்லாம் வந்து
நல்ல கண்டிஷனாக தான், புது வண்டி மாதிரி தான் இருக்குது. லோக்கலாக சுற்றுறதுக்கு போதும். ராம்ஜூலாலேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. இதோட ராம்ஜூலா முடிஞ்சு நம்ம அந்த பாலத்தில் இருக்கோம்னா அது வந்து ஏரியா பேர் பார்த்தீங்களா, பகலில் எப்படி இருக்குன்னு. அது இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து ராஃப்டிங் போனோம். ஐயோ அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. ராஃப்டிங்லாம் விரித்தனம் நம்மளாம் இறங்கி பிரிச்சாச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கெல்லாம் உடம்பு வலி லைட்டாக ஒரு மாதிரி பாடியே சற்று தும்பலாக இருக்குது. ராஃப்டிங்கில் சரியான ஆட்டம் அவங்களே கேட்பாங்க. பயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக இருப்பாங்க, பயம்னா கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணுவார் அந்த ராஃப்ட் ஓட்டுறவர். நம்ம அடாவடித்தனம் தான் பண்ணணும்னு கேட்டு போனோம். அதுவும் நம்மளுக்கு வந்த ராஃப்டர் சரியான ஆளுங்க, நம்மளை மாதிரி நல்லா ஒரு எந்தோனால் நீட்டாக சூப்பராக கூட்டு போனாப்புல. வரும்போது பாதியில் வந்து ஒரு பேட்டரி சார்ஜ் ஆஃப் ஆகி போச்சுங்க. அதான் வந்து கடையை வந்து நான் காட்ட முடியல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வரும்போது நமக்குன்னு ஏற்ற ஒரு கடை கிடைக்கணும்னு. இந்த பிரியாணி ஏன்னா மூணு நாள் ஆச்சு வாயில் நான்வெஜ் பட்டேவும். ரிஷிகேஷில் வந்து நான்வெஜ் கிடையாதுங்க. அதான் இங்கே வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம் இப்போ வந்து. அடுத்து வேறு ஐடியா வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்ப்போம் அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு டேஸ்ட்டுங்க. வாடை வாடை சூப்பராக இருக்குது. இது பீஃப் மாதிரி இல்லைங்க, அப்படியே மட்டன் மாதிரி இருக்குது. மெல்ட்டாக இருக்குது கறியை பார்த்திங்களா. சாப்பிட்டு ஓகே, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு அடுத்து உங்களுக்கு வண்டியில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, வேற வேற வெறியாக இருக்குங்க கிளைமேட்டு. ஐயோ சூப்பராக ரோடு செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. சண்டிகர் வந்து ஹில்ஸ் மேலே இருக்கோ இல்லை நம்ம வேறு பாதை சூஸ் பண்ணி போகிறோமான்னு தெரிலங்க. பாருங்கள் மேப்பில் வளைஞ்சு வளைஞ்சு எப்படி போகுதுன்னு. இந்த சிவிக் ஓவர்டேக் அடிக்கணும், சைடே விட மாட்டோம் அப்பா அது வந்து. ஐயோ லாரி அப்படியே ஓரம் கட்டுங்க. அந்த சிவிக்கு சூப்பராக ஓட்டுறாப்புல அவர். அந்த சிவிக்கை ஃபாலோ பண்ணியே போகணும். கேட்டால் கேப்பு கிடச்சி ஏறலாம் பார்த்தா. இதில் பெண்டெல்லாம் ஓவர். நம்ம நிறையா விசேஷம் போயிருக்கோம், ரோடு வந்து கணிக்க முடியும். இந்த ஹில்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக ஃபஸ்ட் டைம் வரனால லைட்டாக கொஞ்சம் பீதியாக இருக்குது டக்குன்னு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. இந்த வண்டியெல்லாம் செம்மையாக ஸ்பீடாக ஏறி வருது. அதனால் நம்ம ஆறாம் இந்த காரை ஃபாலோ பண்ணி போகிறது நல்லது. பேக் வீல் வேறு கொஞ்சம் மொக்காயிச்சா அதனால் இன்னும் கொஞ்சம் பயம் வேறு அதிகம் இருந்துச்சு. இப்போ ஏறா போனா தான் ஆப்போசிட்ல ஏறி வரீங்களே ஜி. கொடைக்கானல் தம்மா பிரேக்கு. கொடைக்கானல் போற ரூட் ஒரே மாதிரி வச்சுங்க. இது இந்த கிளவுஸ் சரியில்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள பஞ்சா இருக்கா, அது ஆக்சிடென்ட் லாக் பண்ணிருக்கு. அது டக்குன்னு குறைச்சு விட்டு திரும்ப முடியல. நல்ல ரைடிங் க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து விண்டர் க்ளவுஸ், குளிர் தாங்காமல் இருக்கு, தாங்கிறதுக்காக போடுற க்ளவுஸ் இது. என்ன ரூட்டிங் எடுத்தானா நேராக ஒரு பாதை போகுது. ரொட்டரி கிளப் வெல்கம்ஸ்யூ இங்கே எடுத்தானா. சண்டிகர் பேர் இருக்கு சண்டிகர் 84. ஹில் ஸ்டேஷன்லேருந்து வந்து கீழே இறங்கிட்டோங்க. அங்கேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தான் வந்துட்டோம் டக்குன்னு கீழே. இந்த ஊர் பேர் வந்து ஆம்பளை. ஆம்பளையா அம்பாலாவா
என்னன்னே தெரில, AMBALA அப்படின்னு போட்டிருக்கு. அது நம்ம பொறுத்தவரை ஆம்பளை, என்ன சொல்கிறீங்க, நம்மளாம் அப்படி தானே மெசேஜ் பண்ணுவோம், அடே ஆம்பளை அடங்காதி வாடா அப்படி இப்படின்னு சொல்லி பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்படி தானே மெசேஜ் பண்ணுவோம். அதனால் இந்த ஊர் பேர் வந்து ஆம்பளை. இன்னும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகணும்னா 313 கிலோமீட்டர் இருக்குங்க கசலுக்கு. ஆனால் இன்னும் மணி எத்தனை, இன்றைக்கி வந்து 3:00 ஆகுதுங்க, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவோம். காது அடைச்சிச்சு, உடம்பு அவ்வளோதான், சோழி காட்ட ஆரம்பிச்சிச்சு, லைட்டாக உடம்பு காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க உடம்பு. அடுத்து கசோல் போவோம், கசோல் போய் எப்படி இருக்கு பார்க்கணுங்க. நாளை கிளம்பிடுவோம் கசோலுக்கு, நாளை கழித்து கசோலில் ஒரு நாள் ஸ்டேவை போட்டு நொறுக்க வேண்டியதான். நம்ம மெயினாக கசோல் தான் வந்து ட்ரிப்பில் சி பிளானில் வந்து ஒரு ட்ரிப்பிங்கான ஸ்பாட்டு. இங்கே ஒரு எத்தனை கேமரானு, ஐயோ கசோல் தான் வந்து சரியான ட்ரிப்பிங் ஸ்பாட்டு. அப்போ அங்கே போய் ஏதோ பார்வதி வேலையில் ஏதோ வந்து ஒரு இது இருக்காங்க, நல்லா ஒரு பார்ட்டி பண்ணுறதான். அங்கே போயிட்டு அதை விசிட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அந்த இடத்தையும். ஐயோ லெஃப்ட் எடுக்கலாமோ, சிக்னல் ரைட் எடுக்கணும். இங்கே வருங்க ஜிம்னி, பிளாக் கலர் கூட நல்லாயிருக்கு வண்டி, நல்லா தான் இருக்குது வண்டி, சின்னதாக காம்பேக்டாக. இதை போய் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம். நம்ம ரைட்டு போகணும், ரைட்டு போகணும் ரைட்டு குத்திடாதீங்களா யாரும், நம்ம சிக்னல் ஓப்பன் ஆகலை. வாங்கப்பா, வாங்கப்பா, எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும், ஏண்டா எங்கடா போகிறீங்க ரெண்டு பேரும், வேண்டாம் இன்னும் ஒரு 57 கிலோமீட்டர் 57 கிலோமீட்டர் போய் உடனே நைட் என்ஜாய் என்ஜாய் பண்ணுங்க ரெண்டு பேரும், கத்தி சண்டை பசங்களா, ஏண்டா இன்னைக்கு அவன் பிறந்தநாள் வேற, கத்தி கேடையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா நைட்டு, ஏண்டா ஐயா ஏண்டா வானவில் பசங்களா, ரே ரே உங்களுக்கு இருக்கு இருக்கிற வந்து அரடி அரடி ரெடியா இருக்க, அவர் வனதா வெடி வெடிதா ரெடி ரெடியா இருக்கானா பையன், துள்ளும் அப்படியே பூட்டுறாங்க. ஓகேங்க, ரூம் வந்து வெறித்தனமாக இருக்குது, வெளியேந்து பார்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்தாங்க ஃபுல்லாக ரூம், இதுதான் நைட்டு வந்து அந்த 2வது கேம்ப் ஃபயரிங்கெல்லாம் போட்டுக்கலாமா, அதெல்லாம் ஃப்ரீயாக. ஓகே, 2500 ரூபா சொன்னார் ஒரு நாளைக்கு, பரவாயில்ல. இன்றைக்கிட்டே வந்து நாங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக தங்க போகிறோம். வாங்க உங்களுக்கு மேலே போயிட்டு எங்களோட சண்டிகர் ரூம் டூரை காட்டுறேன். இதுதான் வந்து நம்ம ரூமோட என்ட்ரன்ஸ், உள்ளே போகிறோம், நம்ம ரூம் டூர் காட்டுவோம். இன்னைக்கு நைட்டு இவனும் இவனிங்க தான் கத்தி சண்டை, நான் பாட்டுக்கு ஓரமாக இருப்பேன். வெளித்தான ரூமு, என்ன நீ யா கட்டினா எப்படி ரூம்னா, தெளிக்க. ஓகே வாங்க, இதுதான் வந்து பார்த்து என்னடா இது எப்படி இது மாதிரி. ஓகே பாத்ரூம் வெரி 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 ஓகே. இந்த சண்டை விடாடா பிசா வந்தவனே, இதுவும் ஸ்கை வியூ சொன்னாங்க. வாங்க அப்படியே போய் வெளியே வியூ பார்த்தலாம், நம்ம வெளியே வியூ எப்படி இருக்குன்னு. இதை பாருங்க, இதாங்க வெளி வியூ. நைட்டு வந்து நம்ம அங்கே தான் ஃபயர் கேம்ப், நமக்கு அங்கேயே வந்து பார்ட்டிலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பைக் பார்க்கிங் அங்கே, நான் சின்ன சைடு எதுவும் இருக்கேன்.